மேஷத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு தொழில் கிரகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சனி. அதுக்கு சப்போர்ட்டிங்காக இந்த வருட பலன்கள் அப்படின்னு எடுத்தோம்னா உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் ரிஷபமில் செகண்ட் ஹவுஸில் பலமாக இருக்கார். உங்களுக்கு தனஸ்தானம் சொல்லலாம், குடும்பஸ்தானம் சொல்லலாம். அதே மாதிரி சனி வந்து மகரம்லேருந்து கும்பம் பயிற்சி அடையும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகளை கண்டிப்பாக தரும். கரியரில், பிஸ்னஸில், ஜாபில், ப்ரொமோஷன், பதவி அதிகாரம், எந்த துறையாக இருந்தாலும். அதே மாதிரி உங்களுக்கு சுக்ரன், இந்த சுக்ரன் வந்து ஆல்மோஸ்ட் மாத பலன் எடுத்தோம்னா ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகரமில் வந்து சனியோடையே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மகரம்லேருந்து அப்படியே கும்பத்துக்கு சனி பயிற்சி அடைகிறது 17ஆம் தேதினா பின்னாடியே சுக்ரனும் 20, 22ஆம் தேதிலாம் உங்களுக்கு டிரான்சிட் ஆகிடும். ஸோ ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 31 நாட்கள் எடுத்திங்கன்னா ஜான்வரியில் உங்களுக்கு வந்து 27 நாட்கள் ஒன்றாவே இருக்கிறாங்க. இதுவே ஒரு பெரிய ப்ளஸ் தான் உங்களுக்கு. ஸோ சுக்ரனும் சனியும் ஒன்றா இருக்கிறது இன்னொரு பெரிய பலம். இது எப்படின்னா வாய்ப்புகளோட அதிர்ஷ்டமும் சேர்ந்ததுன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு அதிர்ஷ்டத்தோடு இருந்தால் இன்னும் நல்லது இல்லையா? அந்த மாதிரி. ஸோ தொழில், உங்களுடைய வேலை, உங்களுடைய கரியர், என்னை கேட்டால் சூப்பர் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்கிறேன்.